நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேசன் கடை ஊழியர் காலி நிரப்ப அதிமுக அரசு வெளியிட்ட அறிவிப்பு ரத்து கூட்டுறவு சங்க பதிவாளர் அறிக்கை அதாவது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் வந்து அதிமுக அரசு மூலயமா வெளியிட்ட ரேஷன் கடை விற்பனையாளர் கட்டண பதவிகளுக்கு கேட்டிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அறிவுப்பனை ரத்து செய்ய போகிறதா கூட்டுறவு சங்க பதிவாளர் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அது பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது பண்ணுற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் அதாவது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து நியூஸ் பேப்பர் தினகரன் நாளிதழில் இரண்டாவது பேஜெலாம் வந்திருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முகசுந்தரம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா விலக்கணை விற்பனையாளர் மற்றும் காலிப்படி காலிப்பணியிடங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதின் படி விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் காலிப்பணியிடம் என மொத்தம் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபது பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு நேர்முகத்திற்கு பல கட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் அதாவது தஞ்சாவூர் மற்றும் தேனி தவிர நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன இந்த நேர்முக தேர்வின் முடிவுகள் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த காரணத்தினாலும் கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்த காரணத்தினாலும் இதுவரை வெளியிடப்படாமல் உள்ளது தற்போதைய நிலையில் நியாய விலைக் கடைகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் காலியிடங்களை அதிகரித்துள்ள காரணத்தினாலும் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத நிலையிலும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலிருந்து பெறப்பட்ட பட்டியல் ஆறு மாத காலம் கடந்துள்ள நிலையிலும் புதிய பட்டியல் பெறப்பட வேண்டிய நிலையில் உள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள புதிய காலிப்பணியிடங்களுக்கு தனியார் அறிவிப்பு வெளியிடப்பட்டு காலிப்பணியிடங்களை நிரப்பும் தேர்வில் விரயம் மற்றும் கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவே புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் பணி நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையை பின்பற்றும் நிலையில் கொரோனாவால் பலர் வேலைவாய்ப்பு வேண்டியிருக்கும் நிலையிலும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடந்த கூட்டுறவு மானிய கோரிக்கையின் போது நியாய கடை காலிப்பணியிடங்கள் நிரப்புதல் தொடர்பாக அறிவிப்பனை வெளியிட்டுள்ளார் நியாய கடைகளில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அன்று உள்ளவாறு விற்பனையாளர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொரு காலிப்பணியிடங்களுக்கும் கட்டுநர் ஆறுநூத்தி அறுபத்தாறு காலிப்பணியிடங்களுக்கும் வெளியிடப்பட்ட அறிவிப்பினை ரத்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளை பின்பற்றியும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பட்டியல் பெற்றும் நாளிதழ்களில் புதிதாக அறிவிப்பு வெளியிட்டும் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பின்பற்றியும் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் ஆளெடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் முடிவுக்குட்பட்டது என்பதால் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மேற்குறிப்பிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மாவட்ட ஆளெடுப்பு நிலையங்களால் விற்பனையாளர் மற்றும் கட்டுணர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு விடப்பட்ட அறிவிப்பினை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர் காலிப்பணியிடம் நிரப்புறதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அதிமுக ஆட்சியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நேர்முக தேர்வு நிறைய மாவட்டங்களுக்கு நடந்துச்சு அதாவது தஞ்சாவூர் தேனி தவிர மற்ற மாவட்டங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அதற்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது கொரோனா காரணத்தினாலும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருந்ததாலும் தேர்வு முடிவுகள் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் உள்ள பணியிடங்களுக்கும் இப்போ புதிதாக வந்து இன்க்ரீஸ் பண்ண காலிப்பணியிடங்களுக்கு சேர்த்து புதிய அறிவிப்பானையை வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் பழைய அறிவிப்பானை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பானையை வந்து ரத்து செய்ய போகிறதா கூட்டுறவு சங்க பதிவாளர் வந்து அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாரு இதுதான் இந்த நியூஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு விற்பனையாளர்கள் அறுநூத்தி அறுபத்தாறு கட்டுநர் காலி பணியிடங்களே இருக்கு ஓகேங்களா இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ